Hi friends, in the video lena pakaporo abdina government conduct pandra or coaching centre pathi pakaporo. Coaching class lape padikradhukku endha vidhamana fees um kedaiyadhu. Indha class ku nama eppadi porradhu adukkana valimuraigala pathi paakalam eppadi apply pandradhu ella details um indha video la paakalam. Video skip pannama paarenga. All India Civil Service Coaching Center conduct pandra entrance exam pathana full detail paakalam eppadi apply pandradhu adukana qualification enna appdi solli paakalam. Qualification namakku theriyum degree da any degree irundha nama vandu UPSC exam ku theveyana andha qualification da any degree. Age vandu paathina 1/8/2021 la ungalku 21 vayasu aayirukkanum. Idhula vandu vacancy appdi solli paathona full time class irukku, part time class irukku. Full time class appadina neenga ange hostel la stay pannirundhu padikkira maari irukum, ellame anga free da. Part time class அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு டேட் டைம் வச்சிருக்காங்க. அந்த இதில் உங்களுக்கு வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. அதை போய் பாருங்கள். வெப்சைட்ல இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இப்போ இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெப்சைட்குள்ளே போகணும் அப்படின்னா, அதாவது ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டருக்குள்ள வெப்சைட்குள்ளே போகணும் அப்படின்னா, அங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதாவது யூபிஎஸ்சிக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட்குள்ளே வரும். இதில் வந்து சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஃபோட்டோ பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் ஃபோட்டோ எல்லாமே எவ்வளோ கேபிக்குள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 20-60 KB ஃபோட்டோஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கணும், ஜேபிஜே ஃபார்மேட்டில் இருக்கணும். அப்புறம் சைன் அதெல்லாம் சைன் வந்து 10-30 KB இருக்கணும். அப்புறம் நம்மளுக்கு அதில் கொடுக்கக்கூடிய இமெயில் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஆக்டிவாக இருக்கக்கூடியது கொடுக்கணும். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனில் அதில் கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு கீழே வரும்போது அக்செப்ட் ஆல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும்ல, அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வரும். ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து நம்மளோட பேசிக் இன்ஃபர்மேஷன் தான், நம்மளோட நேம், ஃபோன் நம்பர், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு. நீங்கள் தான் ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கணும், அந்த கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டை வச்சுக்கணும். பாஸ்வேர்டை வந்து எழுதி வச்சுக்கோங்க, ஏன்னா ஃபர்தராக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த இதுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபின்னு கொடுங்க. வெரிஃபை ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் லாகின் பேஜ் வரும். லாகின் பேஜில் மொபைல் நம்பர் தான் யூஸ் ரேட், அதனால் உங்கள் மொபைல் நம்பரும் அப்புறம் நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த பாஸ்வேர்டும் கொடுத்து லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்ததும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வரும். இதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் சென்டரை சூஸ் பண்ணுங்கள். அந்த ஆரோவில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய சென்டர் வரும், மொத்தம் 13 சென்டர் வரும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன இது நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை கொடுங்க. ஃபுல் டைம்னா ஃபுல் டைம், பார்ட் டைம்னா பார்ட் டைம், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி, ஸ்பெஷல் கேட்டகரியில் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன் அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. இப்போ உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், அதாச்சும் உங்களோட நேம் கொடுங்க, அப்புறம் உங்களோட கம்யூனிட்டி, ஆதார் நம்பர், அப்புறம் உங்களோட அப்பா பேர், நீங்கள் பிறந்த தேதி, நீங்கள் டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணதுமே ஏஜ் கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்புறம் நீங்கள் என்ன ஜெண்டர், என்ன பாலினம், உங்களோட ஸ்டேட், உங்களோட ரிலிஜியன் எல்லாம் கொடுங்க. அதில் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட அகடமிக் டீட்டெயில், நீங்கள் படித்தது அதாவது எஸ்எஸ்எல்சி வந்து எந்த போர்டு, ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சி, அதை சூஸ் பண்ணுங்கள். அடுத்து எந்த இயர் முடிச்சிங்க, அப்புறம் ப்ளஸ் டூ வந்து என்ன போர்டு, ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி அதில் இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். எந்த இயரில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு யூஜியில் வந்து நீங்கள் என்ன சப்ஜெக்டில் ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிற இங்கே ஏதாச்சும் ஒரு எடுத்து படிச்சிருப்பீங்களா, அது எது அப்படி சொல்லி அதை பார்த்து போடுங்க. எந்த காலேஜ் யூனிவர்சிட்டியில் படித்தது, அப்புறம் உங்களோட பர்சன்டேஜ், அப்புறம் நீங்கள் என்ன மீடியம், தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக அதை படித்தது, இயர் ஆஃப் பாஸிங், நீங்கள் எந்த வருஷம் உங்களோட டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படிங்கிறது கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பிஎச்சி படிச்சிருந்தீங்க, அடுத்து மாஸ்டர் டிகிரி பண்ணியிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க. அதுக்கடுத்து உங்களோட கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக உங்களோட வீட் அட்ரஸ் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அதில் கொடுக்கணும். டோர் நம்பர் ஃபஸ்ட்டு கொடுங்க, அடுத்து ஸ்ட்ரீட், அப்புறம் நீங்கள் எந்த சிட்டி நகரம் அந்த இதில் எந்த உங்கள் ஊரோட பேர், அப்புறம் ஸ்ட்ரீட், உங்கள் ஊரோட பின்கோடு எல்லாம் கரெக்டாக கொடுங்க. உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் தான் டெம்பரவரி அட்ரஸ் அப்படின்னா அந்த பாக்ஸில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கொடுங்க. கொடுத்தது அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். ஃபில் ஆனதுக்கப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி கீழே கேட்டிருப்பாங்க, அதை வந்து கரெக்டாக கொடுங்க. ப்ரைமரி நம்பர், செகண்டரி நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. ப்ரைமரி நம்பரில் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண அந்த ஃபோன் நம்பரும்,
டெம்பரவரி அதாவது செகண்ட்ரி இன்னொரு ஃபோன் நம்பர் ஏதாச்சும் ரெண்டு ரெசிம்லாம் வச்சுருக்கோம்ல அதனால் இன்னொரு நம்பரும் கொடுத்து வச்சுக்கோங்க. அது வேணால் கொடுத்துக்கலாம், கட்டாயம் கிடையாது. அப்புறம் உங்களுக்கு இமெயில் அட்ரஸ், இமெயில் அட்ரஸ் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன அட்ரஸ் கொடுத்தோமோ அந்த இமெயில் அட்ரஸு கொடுங்க. ஆக்டிவாக இருக்கிற இமெயில் அட்ரஸ் மட்டும் ரெடி. இந்த கோச்சிங் கிளாஸில் படித்தீங்க அப்படின்னா அதில் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண வேண்டியது. அந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து இதில் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதிலேருந்து எடுத்து இதில் வந்து அப்லோட் பண்ணலாம். நம்ம இதில் என்னெல்லாம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோ, சைன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட், ஆதார், டிசி, இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தால் அப்லோட் பண்ணலாம், இல்லைனா அவசியம் இல்லை. அப்புறம் டென்த் அல்லது ஹையர் செகண்டரி இது ரெண்டில் ஏதாச்சும் ஒரு மார்க் ஷீட் இவ்வளவும் நம்ம இதில் வந்து என்ன செய்யணும் அப்லோட் பண்ண. எல்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியூ கொடுக்கணும். ப்ரீவியூ கொடுக்கும்போது நம்மளை கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கு, கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அவங்களோட ஃபோட்டோ, சைன், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் மெயினாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் அக்செப்ட் ஆல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அதாவது ரிவ்யூவில் நீங்கள் பார்க்கும்போது ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா பேக் கொடுத்து ரிட்டன் போய் நீங்கள் வந்து கரெக்ஷனை வந்து சரி பண்ணிவிட்டு ரிட்டன் வந்து சப்மிட் கொடுக்கலாம். சப்மிட் கொடுத்தது நம்மளோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு அப்ளிகேஷன் நமக்கு வந்துடும், அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோதான். இது வந்து நம்ம ஃபோன்லேயே ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது நான் ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எய்மோடு இருக்கிறவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ளை பண்ணது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.